தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி தான். எல்லா மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது என்னென்னா, தமிழகத்தில் கூடுதலான மெடிக்கல் சீட் வந்து தேவைப்படும் அப்படின்ற சூழ்நிலை. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நிறைய மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து நீட் எக்ஸாம் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளெல்லாம் மதிப்பெண் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதை எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் வந்து இந்த ஆண்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. தமிழக அரசும் ரொம்ப வேகமாக அதற்கான பணிகளை வந்து முன்னெடுத்து வந்தாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 7 மருத்துவக் கல்லூரிகள், 7 மெடிக்கல் காலேஜஸ் வந்து அப்ரூவ் ஆகியிருக்கு தமிழ்நாட்டுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள். இந்த 7 மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே நமக்கு ஒரு 3600 சீட்டு கிட்டே இருக்குது ஓவராலாக. இது இல்லாத இப்போ ஒரு 800 நமக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். மீதி இருக்கிற 4 காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு அதற்குரிய பர்மிஷன் கண்டிப்பாக மத்திய அரசு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு சுகாதாரத்துறையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து அந்த 7 மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, ஊட்டி, இந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்டு ஒரு காலேஜுக்கு உண்டு. அதே போல் நாமக்கல், திருப்பூர், ராமநாதபுரம், திருவள்ளுவர், இது எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து நமக்கு 850 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது மீதி இருக்கிற 4 கல்லூரிகள் வந்து சின்ன சின்ன அந்த கட்டுமான பணிகள் பெண்டிங்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுவும் இந்த ஆண்டே கண்டிப்பாக வந்து பர்மிஷன் வாங்கிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், இப்போ மருத்துவக் கல்லூரிகளோட சீட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமானதுனால நிச்சயமாக நிறைய இடங்கள் நிறைய மாணவர்களுக்கு கிடைக்கும். இதனால் மருத்துவக் கனவுக்காக இருக்கிற மாணவர்களோட கனவு வந்து கண்டிப்பாக நினைவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ மீதி இருக்கிற 4 கல்லூரி விரைவில் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை மிஞ்சும் அளவில் வந்து கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.